true. Padanala vanala ha. Amadu thai hatu. Todarum vina paduhalai. Tharapadakaha. தண்ணீரிலிருந்து உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்கிறது. பிரித்தானியா பிரதான எதிர்கட்சிகள் இரண்டும் வலுவான அழுத்தத்தை பிரித்தானிய அரசை நோக்கி வைத்துள்ளது. அவ்வகையில் இன்று ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பேரவையில் இரண்டாவது டிராஃப்ட் வரவுள்ளது. இந்த அழுத்தங்கள் வேலை செய்யுமா? எங்கள் மக்களின் கூக்குரல் போராட்டங்கள் இந்த ஆறு கோக்ரூப் என்று சொல்கிறோம், அந்த ஆறு நாடுகளுக்கும் கேட்குமா, கேட்டிருக்கிறதா, அதுக்குரிய வரைவுகள் என்ன மாதிரி வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது எப்படி எவ்வாறு வந்தாலும் 23rd வரை நாங்கள் தொடர்ந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை அங்கத்துவ நாடுகளான இந்த 47 நாடுகளுக்கும் இமெயில் போட்டு இந்த 4 அம்ச கோரிக்கையை வைக்க வேண்டும். இலங்கைக்கு இனியும் கால அவதிகாரம் கொடுக்கக்கூடாது. இனப்படுகொலை இனி பாட்டணும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல வேண்டும். இது 23rd கூட இது முடிகிறது இல்லை. இதில் ஒன்று தந்தால் கூட இந்த போராட்டம் நமது இன விடுதலை அடையும் வரை நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டிய எங்களுடைய கடமை இருக்கிறது. தமிழர்கள் என்றும் பின்வாங்கியதில்லை. அஹிம்ச வழி போராட்டமாகட்டும், ஆயுத வழி போராட்டமாகட்டும் என்று நீதிக்கான அரசியல் வழியாகட்டும், அரசியல் போராட்டமாகட்டும் நாங்கள் தொடர்ந்து செயற்பட வேண்டிய தருணம் இது. எப்படி 30 வருஷம் அமைதி வழி போராட்டம், அதிலேயே தந்தை செல்வா சொல்லி அடுத்த 30 வருஷ ஆயுத போராட்டம் அவ்வப்படி தர்ம வழியில் நடந்ததோ அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொருவரும் தான் திருந்த தாரணி திருந்தோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் இதய சுத்தியோடு நாங்கள் நாட்டுக்கு என்ன செய்தோம், நாங்கள் சாட்சி கொடுத்துட்டோமா, நாங்கள் இனப்படுகொலை என்பதை நிரூபிக்க எங்களால் ஆனதை நாங்கள் செய்தோம், இதை நாங்கள் கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் நமது விடுதலைக்காக நாங்கள் செயற்பட வேண்டிய காலகட்டம் இது. நாங்கள் சற்று தளர்ந்தால் எங்களிட அடுத்தடுத்த வாரம் சந்ததிகள் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க இடம் இருக்குமோ தெரியாது. இருந்தால் தமிழன் இருந்த அடையாளமே இல்லாமல் அங்கு அழைத்துக் கொண்டு வரான். அதனால் எங்களுடைய தலைமுறை
நிச்சயமாக எங்களோட அடுத்த தலைமுறைக்கு இதை நாங்கள் ஒரு பெரும் பரிசாக கொடுக்கணும் அந்த சுதந்திரத்தை. அதை நினைத்து இவ்வளவு காலம் போராடினாங்கள், தொடர்ந்து போராடுவோம். இது உலகமா தமிழர்களுக்கு எனது அன்பார்ந்த வேண்டுகோள். திரும்பவும் தமிழகத்தில் இப்ப தேர்தல் களம், உங்களுக்கு இது அரிய வாய்ப்பு. முக்கியமாக பொதுமக்களாகட்டும், அரசியல் தலைவர்களாகட்டும், ஒவ்வொரு மேடையிலும்